ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களோட அன்றாட வாழ்க்கையில் டெய்லி தேவைப்படுற மாதிரி இருக்கும். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த டிப் வந்து உங்களோட நேரத்தையும் பணத்தையும் ரொம்பவே மிச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும். பொதுவாகவே நம்ம வந்து லஞ்சுக்கு சாம்பார் எல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னா சைட் டிஷ் வந்து ஏதாவது ஒரு பொரியலோ இல்லை வந்து முட்டையோ தான் செய்வோம். அப்படி நம்ம செய்யும்போது ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வேக வச்சு சாம்பார் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் பொரியல் பண்ணுவோம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற டிப்பில் கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாமல் நீங்கள் இந்த ரெண்டு வேலையையும் ஒரே நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து சாம்பாருக்கு பருப்பு தான் வேக வைக்க போகிறேன். இப்போ இந்த பருப்பை நல்லா கழுவிட்டு இதில் இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதோட நீங்கள் பருப்பு வேக வைக்கிறதுக்கு எப்போவுமே என்னென்ன பொருட்கள்லாம் சேர்ப்பீங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி சைட் டிஷ்க்கு கேரட் பொரியல் தான் செய்ய போகிறேன். ஸோ கேரட்டை வந்து எப்பயும் போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பா எடுத்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இந்த டப்பாவை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இதோட மூடி வந்து நல்லா டைட்டாக இருக்கணும். இப்போது இதை வந்து நம்ம குக்கருக்குள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த குக்கரை மூடிட்டு வெயிட் சேர்த்து எப்பயும் போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை திறந்து இந்த டப்பாவை வெளியில் எடுத்து பார்க்கலாம். நம்ம வச்சுருந்த கேரட் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி நம்ம பருப்புமே நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பருப்பையும் கேரட்டையும் ஒரே நேரத்தில் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த கேரட்டுக்கு மட்டும் நம்ம லைட்டாக தாளிப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கேரட்டை கொட்டி லைட்டாக 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கினா போதும். இப்போ இந்த கேரட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான கேரட் பொரியல் உங்களுக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி செய்யும்போது வேலையும் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதே நேரத்தில் கேஸ் செலவையும் நம்ம வந்து மிச்சப்படுத்திக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் சர்க்கரை, உப்பு, தேயிலை இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம வந்து பாக்கெட்டில் வாங்கி ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சு யூஸ் பண்ணிப்போம். அப்படி நம்ம கொட்டும்போது இந்த பாட்டில் ஃபுல்லாகவே கொட்டிடுவோம். அடுத்து நம்ம இந்த பாட்டிலில் போட வேண்டிய ஸ்பூனுக்கு சுத்தமாக இடமே இருக்காது. ஸோ இந்த ஸ்பூனை நான் உள்ளே விட்டு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் தான் போகுது. இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ ஆட்டி ஆட்டி விட்டாலும் கூட உள்ளேயே போகாது. ஸோ வந்து நம்ம டப்பாவோட மூடி போட்டு மூடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஸ்பூனை அப்படியே எடுத்து தலைகீழே திருப்பி உள்ளே விட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உள்ளே போகும். ஏன்னா ஸ்பூனோட கைப்பிடி வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால ஈஸியாகவே நமக்கு போயிடும். இந்த பாட்டிலில் மட்டும் இல்லை, மசாலா பாட்டில் அப்படி இல்லைன்னா பருப்பு வகைகள் போட்டு வச்சுருக்க பாட்டிலையும் நீங்கள் இதே மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் நிறைய பூண்டெல்லாம் வாங்கிட்டோன்னா இதில் இருக்க ஒரு பல்ல பூண்டு கூட கெட்டு போகாத அளவுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பூண்டுக்கு மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் நம்ம வந்து உரிச்சு எடுத்துடலாம். இந்த பூண்டு வந்து நம்ம சும்மா பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு பார்க்கும்போது தான் பூண்டு வந்து உள்ளே நல்லா இருக்கா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியும். மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த பூண்டை வந்து நம்ம தனித்தனி பல்ல பிரிச்சிடலாம். இந்த பூண்டு நம்ம தலைப்பகுதியோடு அப்படியே வச்சு ஸ்டோர் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நாளானதுக்கப்புறமா இந்த பூண்டோட தோல் மட்டும்தான் இருக்கும். உள்ளக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் வெறும் கூடு மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனி பல்லாக பிரிச்சுட்டு நடுவில் இருக்க காம்பு எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். இதில் இருக்க பெரிய பெரிய தோல் எல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸியாக கையாலேயே எடுத்துடலாம். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற குட்டி குட்டி தோலெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சொலவில் போட்டுட்டு லைட்டாக புடச்சி விட்டிங்கனாலே போதும். குட்டி குட்டி தோல் எல்லாமே ஓரத்துக்கு வந்துடும். நம்ம வந்து கையாலேயே தள்ளி விட்டுக்கலாம். இப்படி நம்ம செய்யும்போது இதில் இருக்க கெட்டு போன பூண்டு எல்லாத்தையும் நம்ம வந்து தனியாக எடுத்துடலாம். இதை நம்ம எடுக்காமலே விட்டுட்டோம் அப்படின்னா மற்ற பூண்டும் இதோடு சேர்ந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலிருந்து தோல் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. பூண்டு மட்டும்தான் இருக்கு. அடுத்து இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துட்டு அடியில் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன்.
இப்போ இந்த டப்பால நம்ம பூண்டு போடுறதுக்கு முன்னாடி இதுல வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவு பூண்டுக்கு 3/4 டீஸ்பூன் உப்பு வந்து போதுமானதா இருக்கும். நீங்க வந்து நிறைய பூண்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம வந்து பூண்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பெரிய பூண்டு எல்லாத்தையும் நான் வந்து அந்த டப்பால போட்டுட்டேன். மீதி இருக்க இந்த சின்ன சின்ன பூண்டு எல்லாத்தையும் நான் வந்து தனியா வேறொரு டப்பால போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா இதை வந்து நம்ம ரசம் வைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்ன பூண்டு எல்லாமே உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை வந்து ரசத்துக்கு போட்டோம்னா அப்படியே தோலோடய போட்டுக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பூண்டு வந்து 6 மாதம் ஆனாலும் சரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஸ்டோர் பண்ண மாதிரியே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தான். நம்மளில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அல்சர், நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். சாப்பாடு வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் கூட உங்களுக்கெல்லாம் ஒத்துக்காது, வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்ல போகிற டிப் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கடல் பாசி தான். இந்த கடல் பாசியில் நமக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை வந்து அகரகர், கடல் பாசி இல்லை சைனா கிராஸ் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இது வந்து முக்கியமாக ஜெல்லி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஜெல்லி பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஜெலட்டின் சேர்த்தோன்னா அது வந்து வெஜிடேரியன் கிடையாது. ஆனால் இந்த அகரகர் வந்து ஃபுல்லி வெஜிடேரியன். இந்த பாட்டிலில் இருக்கிறதும் அகரகர் தான். இந்த நூல் டைப்பில் இருக்கிறத மிக்சியில் சேர்த்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் சீக்கிரமாக கரையணுங்கிறதுக்காக. 5 கிராம் அளவுக்கு அகரகர் எடுத்து 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா 5 நிமிஷத்தில் சூப்பராக கரைஞ்சிரும். இது கூடவே வந்து பாலும் சுகரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் ஊற்றி செட் பண்ணிங்கன்னா 3-4 மணி நேரத்தில் சூப்பரான ஜெல்லியாக ஃபார்ம் ஆயிரும். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா கூட எடுத்து சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த வெயிலில் எடுத்துக்கிட்டோன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை வந்து அல்சர் இருக்கவங்க, நெஞ்சரிச்சல் இருக்கவங்கெல்லாம் டெய்லியுமே சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குது, உங்களுக்கு வந்து சீக்கிரமாக செரிமானம் ஆயிரும். இந்த அகரகர் வச்சு நிறைய வகையான ரெசிபீஸ் வந்து நம்ம சேனல்லையே போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒயிட் சுகர் சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கருப்பட்டி சேர்த்துட்டு இதே மாதிரி ஜெல்லி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த மருத்துவ குணங்கள் நிறைந்த கடல் பாசி பற்றி நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் இங்கே சொல்லியிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி வெள்ளி கொலுசு இருக்கும். நம்மளோடது குழந்தைங்களோடதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு 2-3 கொலுசாவது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூலுமே திறந்துட்டாங்க. ஸோ குட்டீஸ் வந்து சாக்ஸ் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொலுசெல்லாம் வந்து கலட்டி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வெள்ளி கொலுசெல்லாம் நம்ம வந்து எப்பயும் போல் டப்பாவில் போட்டு வச்சுருந்தோன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நம்ம போடலான்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது ரொம்ப கருத்து போயிருக்கும். இந்த கொலுசை வந்து எவ்வளோ நாளானாலும் சரி கொஞ்சம் கூட கருத்து போகாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கொலுசை கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு இந்த டப்பாவில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கற்பூரம் எடுத்து கொலுசை வைக்கக்கூடிய டப்பாலேயே இந்த கற்பூரத்தையும் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கற்பூரம் போட்டு ஸ்டோர் பண்ணும்போது கொலுசை வந்து ரொம்ப நாளைக்கு கருத்து போகாமல் நம்ம வச்ச மாதிரியே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்க இந்த வெயில் நேரத்தில் நம்ம எல்லார் வீட்லேயுமே டெய்லியும் வந்து லெமன் ஜூஸ் போடுவோம். வெளியில் போய் வெயிலில் அலைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்ததும் நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். எப்போவுமே நம்ம வந்து ஒரே மாதிரி லெமன் ஜூஸ் செய்கிறத விட இன்றைக்கி நான் சொல்கிற மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்து நீங்கள் லெமன் ஜூஸ் செஞ்சு பாருங்கள். இது வந்து குடிக்கிறதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் 1 எலுமிச்சைப்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் வந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காயில் இருக்க கருப்பான பகுதி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை உள்ள சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு இஞ்சியை நல்லா மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். இனிப்புக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து 2 பேருக்கு ஜூஸ் போட போகிறேன். ஸோ வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு வந்து இதில் இருக்க இனிப்பு வந்து நமக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். கடைசியாக வந்து 4-5 புதினா இலை சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா அடித்து எடுத்துடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கு. இப்போ இது கூட நம்ம வந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அடித்து எடுத்துடலாம்.
அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சப்ஜா விதைகள் ஊற வச்சுருந்தேன். இது வந்து ஊறி நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து நம்ம கிளாஸில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த சப்ஜா விதைகள் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ இந்த வெயில் நேரத்தில் நம்ம வந்து டெய்லியுமே இதை எடுத்துக்கலாம். எந்த ஜூஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை நீங்கள் கலந்து குடிச்சிக்கலாம். இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லெமன் ஜூஸை ஊற்றிடலாம். இது ஊற்றும் போதே இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு ஊற்றுங்க. ஏன்னா தேங்காய் ஏதாவது அரைப்படாமல் இருந்ததுன்னா நம்ம வந்து தனியாக எடுத்துடலாம். இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான ரெஃப்ரெஷிங்கான லெமன் ஜூஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த லெமன் ஜூஸ் வந்து குடிக்கிறதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வெயில் நேரத்தில் நம்ம எல்லாருக்குமே நல்லா வேர்க்கும். ஸோ வெளியில் வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து இறங்கி ஒரு 5 நிமிஷம் நடந்தாலே போதும், ஃபுல்லாகவே வந்து வேர்த்து கொட்டி ட்ரெஸ்ஸிலேருந்து ஃபுல்லாக வேர்வை ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். என்னதான் நம்ம வந்து பாடி ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணாலும் அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் தாங்கும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் அது செட்டே ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூமை லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நீங்கள் ட்ரெஸ்ஸில் தெளித்து அயன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து தண்ணியில் கலந்துட்டு சேர்த்து அயன் பண்ணும்போது இந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு அதுக்கு மேலே பெர்ஃப்யூம் போடும்போது அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது ஸ்மெல் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் மடித்து எடுத்து கபோர்டில் வச்சிங்கனாலும் கூட கபோர்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் வாழைப்பழம்லாம் வாங்கி ஒரு 4-5 நாள் ஆகிட்டாலே வாழைப்பழம் வந்து ரொம்ப பழுத்து அதோடய தோலெல்லாம் ரொம்ப கருப்பு கருப்பாயிரும். ஸோ வீட்டில் இருக்கிற யாருமே இதை வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த வாழைப்பழத்தை நம்ம வேஸ்ட்டாக கீழே தூக்கி போட்டுறாமல் வீட்டில் இருக்கிற எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியாக ரெடி பண்ணிக்கலாம். வாழைப்பழத்தை ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. இதை வந்து மிக்சியிலலாம் போட்டு அடிச்சிடாதீங்க. இந்த வாழைப்பழத்தை மசிக்கும் போது குட்டி குட்டி பீசஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மசித்ததுக்கப்புறமா இது கூட நான் வந்து 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகரை வந்து அப்படியும் சேர்க்கலாம், இல்லை நீங்கள் வந்து மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு சேர்க்குறீங்க அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம வாழைப்பழத்தோடய சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கலந்து விடும்போதே பார்த்திங்கன்னா இந்த சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இது கூட நம்ம வந்து 1 முட்டை சேர்த்துக்கலாம். இந்த முட்டையையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு ஃபோர்க் வச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட நான் வந்து 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் நீங்கள் வந்து ஃப்ளேவர் இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டரை உருக்கிட்டு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். பட்டர் சேர்த்தோன்னா இதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட நான் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த வெனிலா எசன்ஸ் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான். உங்கள் கிட்டே இருந்தால் சேர்க்கலாம், இல்லைனா விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம இதோட மாவு சேர்க்க போகிறோம். நான் வந்து 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து எல்லா பொருட்களையுமே கப் மெஷர்மெண்ட்டில் தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கப் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் எல்லா பொருட்களையுமே நீங்கள் 1 கப்பில் தான் அளந்து எடுக்கணும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலித்து விட்டுறலாம். மாவு பொருட்கள்லாம் சேர்க்கும் போது இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுட்டு சேர்த்திங்கன்னா மாவில் வந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ சலிக்கும் போது இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து தனியாக எடுத்துடலாம். இதை கலந்து விடும்போது இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கு அப்புறமா கடைசியாக வந்து இது உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக இதில் நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி வந்து இதை குட்டி குட்டி கப் கேக்காக தான் செய்ய போகிறேன். இதை வந்து நம்ம பேக்கிங் ட்ரேயில் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு கப் கேக் லைனர் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இதுக்கு வந்து நான் ஆடியோ எக்கோ பேக் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம குக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பேக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரீயூசபிள்ங்கிறதுனால இந்த ஒரே பேப்பரை நம்ம வந்து நிறைய தடவை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன்.
இப்போ இதை வந்து ட்ரேயில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு கப் கேக் லைனரோட ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும். அடுத்து இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு இந்த ஒவ்வொரு மடிப்புலையுமே நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா இதோட ஷேப் வந்து உங்களுக்கு அப்படியே நின்றுக்கும். அடுத்து இது வந்து ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சிசர் வச்சு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ட்ரேயில் வச்சா இது வந்து அப்படியே நின்றுக்கும். இதே மாதிரி நான் வந்து எல்லா ஷீட்டையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை ஊற்றிடலாம். இந்த கேக் பேட்டரை ஊற்றும் போது ஃபுல்லாக ஊற்றிடாமல் முக்கால் அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கிட்டால் போதும். அப்போ தான் கேக் வந்து உங்களுக்கு பேக் ஆகி வரும்போது நல்ல ஒரு ஃபுல் சைஸாக வரும். இப்போது இதை வந்து அவனில் வச்சு நம்ம பேக் பண்ணிடலாம். அவனை வந்து நான் ஏற்கனவே 200 டிகிரி செல்சியஸில் 4 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அவனில் வச்சுட்டு இன்னும் ஒரு 14 நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட அவன் இல்லை, நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா அடியில் வந்து ஒரு லேயர் உப்பு போட்டுட்டு மேலே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த ட்ரேயை எடுத்து அப்படியே வச்சுருங்க. குக்கரோட மூடியை வந்து கேஸ்கெட்டும் போடக்கூடாது, விசிலும் போடக்கூடாது. ஸோ அப்படியே வச்சு பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பேக் ஆயிரும். 14 நிமிஷம் நல்லா பேக் ஆனதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்து ஃபுல்லாக ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறமா நான் இதை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவிலேருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானில் ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.